بسم الله الرحمن الرحيم. அவர் பேரு அறிவழகன். அறிவழகன் அவர்கள் இரண்டு நல்ல கேள்விகளை கேட்டு, இது முடிச்சோடனே கேளுங்க. அறிவழகன் அவர்கள் இரண்டு நல்ல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்ட முதலாவது கேள்வி, இஸ்லாம் கருணையான மார்க்கம்னு சொல்றீங்க, ஆனா ஆடு மாடுகளையெல்லாம் அறுத்து பிரியாணி போட்டு சாப்பிட்றீங்களா இல்லையா? அப்ப இது எப்படி வந்து கருணையான மார்க்கமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இது நம்ம நல்ல விரிவா பதில் சொல்ல வேண்டிய விஷயம்தான். உயிரினங்களை கொள்றது கருணையற்ற செயல் என்றால் உலகத்தில் நம்ம எதையுமே சாப்பிட முடியாது, அப்படிதானே? ஏன்னா எல்லாமே உயிர்கள் தான். நீங்க கிழங்கு சாப்பிட்றீங்க, அது உயிரா இல்லையா? உயிர். கீரைகள் சாப்பிட்றீங்க, அது உயிரா இல்லையா? அது உயிர். மீன் சாப்பிட்றீங்க, அது உயிரா இல்லையா? அது உயிர். அப்போ நான் வந்து அசைவம் வந்து சைவம் வந்து தான் சாப்பிடுவோம், அசைவம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா, நீங்க சாப்பிடக்கூடிய தாவரங்கள் வெஜிடேபிள் எல்லாமே உயிர் தான். அப்போ அதை கொள்ளலாமா? அதுவும் உயிரை கொள்றது தானே. உயிரை கொலை செய்யக்கூடாது என்றால் கீரையையும் கொல்லக்கூடாது, செடிகடிகளையும் சாப்பிடக்கூடாது. அப்போ இது வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? ஒத்து வராது. அப்போ நம்ம மண்ணை கூட சாப்பிட முடியாது. ஏன்? மண்ணிலையும் கிருமிகள் இருக்குதா இல்லையா? நீங்கள் மண்ணை சாப்பிட்டா கூட அதில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிருமிகள் இருக்கிறது. தண்ணி குடிக்கிறீங்க, இது தண்ணி தானே, இது சைவம் தானே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்குள்ளே எவ்வளோ கிருமிகள் இருக்குது தெரியுமா? அப்போ நம்ம உயிரினங்களை சாப்பிடாமல் நம்ம உலகத்தில் வாழவே இயலாது. அது இயற்கைக்கு மாற்றமான ஒரு கொள்கை. இறைவன் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்காருன்னா, ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்திருக்கக்கூடிய வகையில் தான் படைத்திருக்கிறார். அப்போ நம்ம உயிர்களை சாப்பிட்டு தான் இருக்கிறோம். இந்த சைவம் சொல்லக்கூடியவங்க பாருங்க, தேன் சாப்பிடுவாங்க. தேன் எங்கிருந்து வருது? அது தேனி சேகரிக்கக்கூடியதுன்னா பால் சாப்பிடுவாங்க. பால் என்ன? மாட்டுடைய உடம்புல இருந்து தானே அது வெளிப்படுகிறது. அப்போ அது வந்து அசைவம் இல்லையா? அது முட்டை சாப்பிடுவார்கள். முட்டை என்ன? அது உயிர் இல்லையா? அந்த முட்டையை அடக்கி வச்சோம்னா அது கோழி குஞ்சா உருவாயிரும். அப்போ ஒரு உயிர் அணுவாக இருக்கக்கூடியதை எல்லாம் சாப்பிடுகிறார்கள். அது வந்து இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. இறைவன் வந்து எப்படி படைச்சிருக்காரு தெரியுமா? மனுஷனுக்கு தேவையானதை காய்கறிகள்லையும் வச்சிருக்கிறாரு, அசைவ பொருட்களையும் வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போறீங்க, உடம்புலாம் ரொம்ப பலகீனமாக இருக்கு டாக்டர்னு சொன்னால், டாக்டர் என்ன சொல்றாரு? எலும்பு சூப்பு வச்சு குடிங்கம்பாரு, சொல்றாரா? ஏன்? நம்ம உடம்புக்கு தேவையான சத்து அங்கே இருக்கிறது. அதே கண்ணு தெரியல டாக்டர்னு போறீங்க, டாக்டர் என்ன சொல்றாரு? நிறைய மீன் சாப்பிடுங்கம்பாரு, சொல்றாருல்ல? இல்லை நான் வந்து சைவம், நாங்கள் வந்து எப்படி மீன் சாப்பிடுவோம்? அப்படின்னா மீன் மாத்திரை சாப்பிடுங்க. மீன் மாத்திரை எங்க? மீனில் இல்லாமல் வேற எங்கேருந்து வருதா? மீனை தான் சக்கையா சாறு புழிஞ்சு அதுலேருந்து எண்ணெயை எடுத்து மீன் மாத்திரையாக தயார் செய்கிறார்கள். அதுதான் விஷயம். நம்ம உடலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம சாப்பிட இறைவன் நம்முடைய தோற்றத்தை அப்படி தான் படைச்சிருக்கிறார். சில உயிரினங்கள் இருக்குல்ல, இப்போ ஆடு இருக்குன்னு வைங்களேன், அது வந்து தாவரத்தை தான் சாப்பிடும். அது வந்து என்ன சாப்பிடாது? கறி மீனை சாப்பிடாது. அது மாதிரி புளி இருக்குது, அது இறைச்சியை தான் சாப்பிடும். புளி பசித்தாலும் புல்லை தின்னாது, கேள்விப்பட்டிருக்கீல்ல? புளி கடுமையான பசியில் இருக்கும், புல்லை திங்க, அது இறைச்சியை தான் சாப்பிடும். ஏன்னா அதனுடைய நாக்கு அதனுடைய உடல்வாக அப்படி இறைவன் படைத்திருக்கிறார். ஆடு மாடுகளை, அது செடி கொடிகளை தாவரங்களை சாப்பிடக்கூடிய வகையில் அதனுடைய உடல்வாக இறைவன் படைத்திருக்கிறார். ஆனால் மனித படைப்பாகிய நம்மை எப்படி படைத்திருக்கிறார்? நம்முடைய பற்கள் எப்படி இருக்கு? செடி கொடிகளை சாப்பிட்றதுக்கு தகுந்தவாறும் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இறைச்சிகளை சாப்பிட்றதுக்கு தகுந்தவாறும் படைக்கப்பட்டிருக்கிறோம். புலிக்கு இருக்கிற மாதிரியான கோரை பற்களும் இருக்கிறது, ஆடு மாடுகளுக்கு இருக்கிற மாதிரியான தட்டை பற்களும் இருக்கிறது. அப்போ இந்த இறைவனுடைய இந்த படைப்பை நமக்கு என்ன உணர்த்துகிறது? நம்ம உடம்புக்கு தேவையானது ஆடு மாடுகள் இருந்தால் நம்ம சாப்பிடலாம், செடி கொடிகளில் இருந்தால் நம்ம சாப்பிடலாம், அது தவறு கிடையாது என்பது தான் சொல்லுது. அப்போ தான் உலகத்தில் வாழ முடியும். நீங்கள் இந்த மாதிரியான துருவங்கள் இருக்கும் அல்லவா, பனி துருவங்கள், அங்கே செடி கொடிகளே இருக்காது. அங்கே போய் ஆடு மாடுகளை சாப்பிடலாமா, மீனை சாப்பிடலாமா அப்படின்ட்டு சொன்னால் அங்கே உள்ளவங்க வாழ முடியுமா? வாழ முடியுமா? அங்கே உள்ளவங்களுடைய சாப்பாடு என்ன? மீன் தான். காய்கறி அங்கே இல்லவே இல்லை.
இப்போ உங்களுக்கெல்லாம் சில பேருக்கு காய்கறி கிடைக்குதுன்னா என்ன, சில பேர் இறைச்சியை சாப்பிட்றாங்க, சில பேர் காய்கறியை சாப்பிட்றாங்க, அதனால் நமக்கு கிடைக்குது. எல்லாரும் காய்கறியை சாப்பிட்றாங்க, இறைச்சியை விட்டுட்டாங்க, மீனை விட்டுட்டாங்க, என்ன நடக்கும், காய்கறி கிடைக்காது. அப்போ எல்லாரும் நிவர்ந்து, சில பேர் இறைச்சி சாப்பிட்டா சில பேர் காய்கறி, அப்படி இருக்கிறனால தான் சைவ கொள்கையில் உள்ளவர்கள் கூட சைவ கொள்கையை கடைபிடிக்க முடிகிறது. அதனால் நமக்கு நன்மையை பயக்கும் வகையில்தான் இறைவன் இரண்டையும் நம்ம என்ன செஞ்சுருக்காரு, அனுமதிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் ஆடு மாடுகள் நம்ம வந்து கொடூரமான கொலை செய்யக்கூடாது, அதெல்லாம் இஸ்லாம் சொல்லியிருக்குது. கத்தியை எடுத்து அதை அறுத்துட்டோம் சொன்னால் அதுக்கு வழி தெரியாது, நமக்கு பார்க்கறதுக்கு வேதனையால் துடிக்கிற மாதிரி தெரியாது, வேதனையால் துடிக்கலை, அது உடம்புலேருந்து ஃபோர்ஸாக ரத்தம் வெளிப்படுகிறது அவ்வளவுதான். ஆனால் அதுக்கு வேதனை தெரியாது, ஏன்னா வேதனையை உணரக்கூடிய மூளைக்கு செல்லக்கூடிய அந்த நரம்பு கட்டாயி விடுகிறது. அப்போ அது ஒரு நன்மையான விஷயம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரண்டாவது கேள்வி கேட்டாங்க இல்லையா, இரண்டாவது கேள்விக்கு வருவோம். பன்றியை மட்டும் இஸ்லாம் ஏன் தடை செய்திருக்கிறது, ஆடு மாடுகள் எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க, பன்னிக்கறியை மட்டும் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும், அதை ஏன் சாப்பிட மாட்டேங்கிறோங்கிறது அதை பார்க்கும்போதே தெரியும். ஆடு மாடுகள்லாம் அதனுடைய வளர்ப்பு, அதனுடைய இயல்பு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. பன்றி அது சுற்றுறதே சாக்கடையில் தான், அது திங்கிற சாப்பாடே என்ன, மலம் தான். அது மட்டும் காரணம் கிடையாது, பன்றியுடைய இறைச்சியில் நிறைய கேடுகள் இருக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானம் அதை உண்மைப்படுத்துகிறது. நீங்கள் பாருங்க வெளிநாட்டில் உள்ளவங்களாம் இப்படி இருப்பாங்க, இந்த அமெரிக்கர்கள் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா கொழு கொழுன்னு இருப்பாங்க. எதுக்கு, என்ன காரணம், பன்றி இறைச்சி தான் காரணம். ஏன்னா ஆடு மாடுகளில் உள்ளதை விட கொழுப்பு அதிகமாக பன்றி இறைச்சியில் இருக்கிறது. சரி, அந்த கொழுப்பாவது நல்ல கொழுப்பா, அந்த இறைச்சியாவது நல்ல இறைச்சியா, அதிலே கொக்கி புழுக்கள் நாடா புழுக்கள் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு இறைச்சியை நம்ம வேக வச்சோம்னா அதில் உள்ள கிருமியெல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்போ ஆட்டு இறைச்சியை மாட்டு இறைச்சியை நீங்கள் வேக வைக்கிறீங்க, அதில் உள்ள கிருமி அழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த பன்றி இறைச்சியை நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஹையில் வேக வச்சா கூட அதில் உள்ள கிருமிகள் அழியாது, அந்த அளவுக்கு அதில் கிருமிகள் இருக்கிறது என்பது விஞ்ஞானம் சொல்கிறது. அதனால் இது உடலுக்கும் கேடாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அந்த பன்றி இறைச்சி இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாவது நன்மை இருந்தால் சொல்லுங்கள், நன்மை ஒன்றுமே இல்லை. பன்றி இறைச்சியில் நன்மை கிடையாது, ஆட்டு இறைச்சியில் மற்ற உயிரினங்களில் நன்மை இருக்கிற மாதிரி பன்றி இறைச்சியில் நன்மை கிடையாது. அதனால் தீமைகள் தான்.